ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஸோ பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரியா ஸோ நிறையா கால்ஸ் வந்துருந்துச்சி நிறையா மெசேஜ் போட்டிருந்தீங்க ஸோ எல்லாத்துமே வந்து தேங்க்யூ இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு தெரியாதவங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தாலும் அவங்களுக்கும் அட்வான்ஸாக நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஸோ இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே சரியா ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ தங்கச்சிக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு ஸோ அவங்களும் இந்த பர்த்டேவை என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அத்தானுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப தேங்க்யூ அப்புறம் எப்போ போல் ஸ்விஷல் அப்பா அம்மா ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பர்த்டேக்கு கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லி ஆகணும் ஸோ நெக்ஸ்ட் பர்த்டே அது அப்கமிங் பர்த்டேக்கு நான் அத்தான் கூட செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படிங்க சொல்ல முடியாது சரியா ஸோ இந்த டைம் எனக்கு கரெக்டாக லக்குன்னு சொல்லிக்கலாம் சரியா ஸோ எல்லாமே ஃபேமிலியாக ஒரு கம்பைண்டாக ஒரு பேக்கிங்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ தேங்க்யூ அத்தான் இந்த வீடியோ அத்தான் மாமா கேட்பாங்கன்னு தெரில பட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேங்க்யூ இன்றைக்கி எங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களோ அதே மாதிரி என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற நான் விஷ் பண்ணிக்கிறேன் என்னடாது பர்த்டேன்னு சொல்லிட்டு ட்ராக் மாறி போய் நினச்சிட வேண்டாம் ஸோ என்னடா இது பர்த்டே கொஞ்சம் வீடியோ போட்டுவிட்டு என் ட்ராக் மாறி போகுது அப்படின்னு நினச்சிட வேண்டாம் சரியா ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பர்த்டே விட அவங்க பேர் ஸோ அவங்க கண்டிப்பாக நான் வாழ்த்தி ஆகணும் ஏன்னா தனிப்பட்ட முறையில் நான் வந்து வீடியோ அவங்களுக்கு போடல போஸ்ட் பண்ணலை ஸோ கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து நீங்கள் ஒரு தீபாவளியாக இருக்கட்டும் ஒரு பொங்கலாக இருக்கட்டும் ஒரு கிறிஸ்மஸாக இருக்கட்டும் விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாப்பி தீபாளின்னு சொல்லுவீங்க திரிபியும் சேம் யூ அப்படிங்கிற வர யூஸ் பண்ணுவோம் சரியா கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஆனால் அதே இது ஒரு பர்த்டேக்கு வந்து சேம் யூ அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ண ரொம்ப ரேர் சரியா ஸோ கிடைச்சிருந்தேன்னா பாக்கியசாலி ஸோ அந்த விதத்தில் என்னோடய ஸ்டூடண்ட் இன்னைக்கு இன்றைக்கி பர்த்டே ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் சேம் டியூ அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ண ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு சரியா ஸோ அவங்களுக்கும் ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணியாச்சு இருந்தாலும் ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே சரியா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாப் சொல்லி முடிச்சுக்கிறேன் டைம் ஆகும் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பர்த்டேக்கும் மேக்ஸிமம் நைன் நைன் பர்சன்டேஜ் மைண்டில் ஒரு வார்த்தை வந்திருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எதுக்கடா பர்த்டே எதுக்கு பிறந்து எதுக்கு என்ன சாதிக்க போகிறோம் இதுவரை ஒன்றும் கிளிக்கலை இன்னும் கிளிக்கா போகிறோம் இந்த மாதிரி லைன்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு இயரில் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வந்திருக்கும் சரியா ஸோ ஒன்று ஒன்று நினச்சிக்கோங்க நம்ம பிறந்துட்டோம் கண்டிப்பாக நமக்கான ட்ராக் நமக்கான ஒரு பார்த்து நமக்கான அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் சரியா ஸோ இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கடவுள் உங்களை படைச்சதுக்கு அப்புடின்னா ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனில் நல்ல ஒரு டைம் வரும்போது உங்களுக்கான நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புங்க ஃபஸ்ட் நம்மனால் மட்டும்தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஷூராக சொல்லிக்கலாம் சரியா வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் எதுக்கு போதே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு அப்பெல்லாம் இருக்காதீங்க சரியா ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது பாவப்படா இருக்கட்டும் இங்கே கேக் வாங்கி கட் பண்ண கூட அவசியம் இல்ல சரியா ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்காரர்கள் ரிலேஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அதுவே வந்து உங்களுக்கு பெரிய பாக்கியம்தான் சரியா ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களை நம்புவார் ஸோ இந்த இடத்துல நான் ஏன் சொன்னேன் அப்புடின்னா கண்டிப்பாக நானும் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் தோணுச்சு ஸோ சொல்லிவிட்டேன் சரி ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் வந்து கன்விஸாக போஸ்ட் பண்ண முடியல பட் இது வந்து இப்படியே ஃபாலோ ஆகாத ஒரு ஒன் வீக் டூ வீக் டைம் மட்டும் தாங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் ரெகுலராக எப்போவும் போல் உங்களுக்கு வீஸ் வந்துட்டே இருக்கும் சரியா ஸோ எல்லாமே நான் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டேன் பட் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக போய்ட்டு இருக்கு ஆஃப்லை க்ளாஸ் போயிட்டு டைட்டாக போய்ட்டு இருக்கு ஸோ ரத்தப்படாதீங்க கண்டிப்பாக சீக்கிரத்தில் நமக்கு எப்போ போல் யூஷுவலாக என்ன பண்ணிவிடும் டைமுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வியூஸ் வந்துடும் சரியா ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்க்குறீங்களா ஸோ புதுசாக ஒரு டிவி எடுத்திருந்தோம் சரியா ஸோ அந்த டிவி யூஸ் பண்ணி கூட ஏதாச்சும் ஒரு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துலாம் அதுக்கப்புறம் நான் லைவ் சொல்லியிருந்தேன் ஸோ லேப்டாப் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்குமான ஸ்டெப்ஸும் எடுத்துருந்தேன் புதுசாக வீடியோ போடும்போது ஒரு புது அப்டேஷனில் உங்களுக்கு வியூஸ் வரும் அதில் வரா சொல்லிக்கலாம் சரியா சோ கொஞ்சம் கூட காத்துட்டு படிக்க விட்டுறாங்க படிச்சிட்டே அவங்க எந்த டவுன்லா கேளுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சோ இனிமேல் கமெண்ட்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே மனம நன்றிகள் என்னை த்ரீ வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது ஒன்னுல முடிச்சான்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் க்வாலிஃபிகேஷன் சஜெஷன் நோட்டிஃபிகேஷன் பேச்சா கண்டிப்பாக கேளுங்க கேட்க மட்டும் இருக்காதீங்க யாருக்கு நல்லா தெரியுமோ அதை உங்களை கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் இயர் சரியா ஸோ நிறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ட இயர் கேட்டு இருக்கீங்க ஒன்னு ஒன்று நினச்சிக்கோங்க யாருக்கும் எல்லாம் தெரியாது சரியா ஸோ தெரிஞ்சவங்க சொல்லித் தராங்கன்னா அப்படி கப்னு பிடிச்சி படிச்சுக்கோங்க சரியா அவன் கேட்டு நம்மளோட ஜூனியரா சீனியரா அப்படிங்கிற தாட்டை இருக்கக்கூடாது எல்லாத்து இருந்தும் எல்லாம் கற்றுக்கலாம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட என்ன பண்ணலாம் விஷயம் கற்றுக்கலாம் சரியா வேறு ஒன்றும் இல்லை என்னோடய தங்கச்சி பொண்ணு சாரி தங்கச்சி பையன் சரியா ஸோ ரிலேஷன் தான் சித்தி பிள்ளை சித்தி பிள்ளோடைய பேரையும் சரியா ரீசண்டாக ஊரு பிள்ளைன்னு சொல்லியிருந்தேன் அங்கே நல்லா அவனை தூக்கும்போது நல்லா சிரிப்பான் ஓகேவா நல்லா சிரிப்பான் கண்ணிலேருந்து கண்ணீரை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு எப்போன்னாலும் நல்லா சிரிச்சே இருப்பான் பட் ஆனால் அவனுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது மூக்கை டச் பண்ணால் டக்குன்னு என்ன பண்ணிடுவாப்பில்ல அழுதுருவாப்பில சரியா அப்போ அவன் இருந்தும் ஒரு விஷயம் கற்றுக்கலாம் சரியா ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட என்ன பண்ணிக்கலாம் எல்லா விஷயம் கற்றுக்கலாம் ஸோ நான் தொழில் தரேன் அப்படின்னா இயர வச்சு என்ன ஏஜாக இருக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்லி தர புரியுதா தர கண்டென்ட் வந்து உங்களுக்கு டீம் இருக்கா அப்படிங்கிற மட்டும் பாருங்கள் இயரை வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க இயர் யார்ட்டையும் கேட்கவும் செய்யாதீங்க ஏன்னால் நிறைய கமெண்ட்ஸ் நிறையா கமெண்ட்ஸில் இயர் பர்சனல் மெசேஜ் இருக்க இயறு அந்த டேட் ஆஃப் பர்த்தே வேண்டாம் சரியா ஸோ இப்போ கூட கேட்குற பார்த்து நான் போடல நான் கேட்டாங்க நான் போடல இப்போ லேட்டாக போட்டு விட்டேன் சரியா ஸோ முடிஞ்சளவுக்கு கற்றுக்கோங்க நிறைய விஷயம் கற்றுக்கோங்க யாருக்குமே எல்லாமே தெரியாது கட்டுறது கைமனாலோ கல்லாத உலாகலாவோ யாராக இருந்தாலும் சரி கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது எங்கெங்கெல்லாம் கற்றுக்கிட முடியுதோ நீங்கள் சான்ஸை யூஸ் பண்ணி அவங்களுருந்து கற்றுக்கோங்க ஸோ நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ நான் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இவ்வளோன்னு சொல்லி நினச்சேன் ஸோ பார்த்துக்கோங்க எதனாலும் கேளுங்க கண்டிப்பாக ஒரு பிரதராக ஒரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் வந்து கண்டினியூஸாக படித்தா மட்டும் போதும் சரியா ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ லாஸ்ட்டில் வந்து கேக் கட் பண்ண வீடியோ இருக்கும் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் டிவி சரியா ஸோ டிவி எப்படி இருக்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் விஷஸ் தேங்க்யூ ஸோ மச் பை டேக் கேர்